இது தீபிகா அருணுடன் கதை ஓசை. சத்திய சோதனை, மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதம், தமிழில் கல்கி. இரண்டாம் பாகம், அத்தியாயம் 7, சில அனுபவங்கள். நேட்டாலுக்கு துறைமுகம் டர்பன், அதற்கு போர்ட் நேட்டால் என்றும் பெயருண்டு. என்னை அழைத்துச் செல்லும் பொருட்டு அப்துல்லா சேத் துறைமுகத்துக்கு வந்திருந்தார். கப்பல் கரைக்கருகில் வந்ததும் தங்கள் தங்கள் நண்பர்களை வரவேற்கும் பொருட்டு கரையிலிருந்து கப்பலுக்கு வந்தவர்களை பார்த்து கொண்டு நின்றேன். அப்போது இந்தியர்களுக்கு அதிக மரியாதை காட்டப்படுவதில்லை என்று கண்டேன். அப்துல்லா சேட்டை அறிந்தவர்கள் அவரிடம் ஒரு வகை அகம்பாவத்துடன் நடந்து கொண்டதை பார்த்தபோது என் மனம் வருந்திற்று. ஆனால் அப்துல்லா சேட்டுக்கு அது வழக்கமாய்ப் போயிருந்தது. என்னை பார்த்தவர்கள் ஏதோ ஒரு வினோதப் பொருளை நோக்குவது போல் உற்று பார்த்தார்கள். என் உடை மற்ற இந்தியர்களிடமிருந்து என்னை வேறுபடுத்தி காட்டிற்று. வங்காளிகள் அணிவது போன்ற தலைப்பாகையும் மேலங்கியும் அணிந்திருந்தேன். அப்துல்லா சேத் என்னை கம்பெனியின் கட்டிடத்துக்கு அழைத்துச் சென்றார். அவருடைய அறைக்கு பக்கத்தில் எனக்கென்று ஓர் அறை கொடுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரது சகோதரர் என் மூலம் அனுப்பியிருந்த கடிதங்களை அவர் படித்தார். அதனால் அவருடைய மனக்குழப்பம் அதிகமாயிற்றே அன்றி வேறில்லை. தம் சகோதரர் ஒரு வெள்ளை யானையை பிடித்து அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். என் உடைகளும் வாழ்வு முறையும் ஐரோப்பியர்களுடைய உடையையும் வாழ்வு முறையையும் போல் அதிக பணம் விழுங்கக்கூடியனவாக அவருக்கு தோன்றின. எனக்கு கொடுப்பதற்கு விசேஷமான வேலை எதுவும் அப்போதில்லை. அவர்களுடைய வழக்கு டிரான்ஸ்வாலில் நடந்து கொண்டிருந்தது. என்னை உடனே அங்கு அனுப்பி வைப்பதற்கு அர்த்தமில்லை. என்னுடைய திறமையும் கண்ணியத்தையும் அவர் எவ்வளவு தூரம் நம்புவது? என்னை தாமே கண்காணித்துக் கொள்ளலாம் என்பதற்கு அவர் பிரிட்டோரியாவில் இருக்கவும் மாட்டார். பிரதிவாதிகள் பிரிட்டோரியாவில் இருந்தனர். அவர்கள் ஒருவேளை என்னை வசப்படுத்திவிடக்கூடும். வழக்கு சம்பந்தமான வேலையை என்னிடம் நம்பி ஒப்புவிக்க முடியாதெனில் வேறென்ன வேலைதான் கொடுப்பது? மற்ற வேலையெல்லாம் அவரது குமாஸ்தாக்களே என்னைவிட நன்றாக செய்துவிடுவார்கள். மேலும் குமாஸ்தாக்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்கலாம். நான் தவறு செய்தால் அதற்கு இடம் உண்டா? எனவே வழக்கு சம்பந்தமான வேலை எதுவும் கொடுப்பதற்கில்லை என்றால் என்னை தண்டத்துக்கு வைத்திருக்க வேண்டியே வரும். அப்துல்லா சேத் எழுத படிக்க தெரியாதவர் என்றே சொல்லிவிடலாம். ஆனால் அவர் பெரிய அனுபவசாலி, கூரிய மதிப்படைத்தவர். தமது மதிநுட்பத்தை தாமே உணர்ந்தும் இருந்தார். சம்பாஷணைக்கு வேண்டிய அளவு ஆங்கிலம் அவர் அபியாசத்தினின்றும் கற்றிருந்தார். இதுவே அவரது தொழில் நடப்பதற்கு போதுமானதாயிருந்தது. இந்த சொற்ப ஆங்கில அறிவை கொண்டு பாங்கி மேனேஜர்களிடமும் ஐரோப்பிய வியாபாரிகளிடமும் அவர் விவகாரம் நடத்தியதுடன் தமது வக்கீலுக்கும் வழக்கு சம்பந்தமான விவரங்களை விளக்கி வந்தார். அங்கிருந்த இந்தியர்களுக்கு அவரிடம் மிகுந்த மதிப்பு உண்டு. தென்னாப்பிரிக்காவில் உள்ள பெரிய இந்திய கம்பெனிகளில் அவருடையதும் ஒன்று. அவருடைய கம்பெனியே எல்லாவற்றிலும் பெரியது என்றும் சொல்லிவிடலாம். அவருக்கு இவ்வளவு அனுகூலங்கள் அமைந்திருந்தும் ஒரு பிரதிகூலம் மட்டும் இருந்தது. அதாவது, இயற்கையிலேயே அவர் சந்தேகப் பிராணி. இஸ்லாம் மதத்தின் சிறப்பை குறித்து அவர் பெருமை கொண்டவர். இஸ்லாமிய தத்துவங்களைப் பற்றி சம்பாஷிப்பதில் அவருக்கு பிரியம் அதிகம். அவருக்கு அரபு பாஷை தெரியாதாயினும் பரிசுத்த குரானை பற்றியும் மற்ற இஸ்லாமிய சமய நூல்களை பற்றியும் நன்கு தெரிந்து கொண்டிருந்தார். அடிக்கடி அந்நூல்களிலிருந்து உதாரணங்கள் எடுத்து கூறுவார். அவருடைய சேர்க்கையின் பயனாக நான் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி நிரம்ப தெரிந்து கொண்டேன். எங்கள் இருவருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்ட போது மத விஷயங்களை பற்றி நீண்ட நேரம் விவாதிப்பதுண்டு. நான் நேட்டாலுக்கு வந்த இரண்டாம் நாளோ மூன்றாம் நாளோ அவர் என்னை டர்பன் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு பலருக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்ததுடன் தமது வக்கீலுக்கு அருகில் உட்கார வைத்தார். மாஜிஸ்ட்ரேட் சற்று நேரம் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்துவிட்டு கடைசியாக என்னுடைய தலைப்பாகையை எடுத்துவிடும்படி சொன்னார். நான் அவ்வாறு செய்ய மறுத்து வெளியே சென்றேன். எனவே இங்கேயும் எனக்கு போராட்டம் காத்து கொண்டிருந்தது. இந்தியரில் சிலர் மட்டும் தலைப்பாகைகளை எடுத்துவிடும்படி ஏன் வற்புறுத்தப்படுகிறார்கள் என்று அப்துல்லா சேத் எனக்கு விளக்கி கூறினார். முஸ்லிம் உடைத்தரித்தவர்கள் தலைப்பாகை அணிந்து கொண்டிருக்கலாம் என்றும், மற்ற இந்தியர்கள் நீதிமன்றத்தில் நுழைந்ததும் தலைப்பாகையை எடுத்துவிட வேண்டும் என்றும், இது வழக்கமாய் நடந்து வருகிறதென்றும் அவர் சொன்னார். இந்த நுணுக்கமான வேற்றுமை எதற்காக ஏற்பட்டது என்பது சில விவரங்களை கூறினால்தான் நன்கு விளங்கும். இந்த 2-3 நாள் அனுபவத்தில் இந்தியர்கள் வெவ்வேறு பகுதியாராக பிரிக்கப்பட்டிருந்தனர் என கண்டேன். ஒரு பகுதியார் முஸ்லிம் வியாபாரிகள். இவர்கள் தங்களை அராபியர்கள் என கூறிக்கொண்டார்கள். மற்றொரு பகுதியார் ஹிந்து குமாஸ்தாக்கள். மூன்றாவது பகுதியார் பார்சி குமாஸ்தாக்கள். பார்சி குமாஸ்தாக்கள் தங்களை பாரசீகர் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹிந்து குமாஸ்தாக்களின் நிலையே திரிசங்கு சுவர்க்கமாயிருந்தது. அராபியர்களுடன் சேர்ந்தாலன்றி அவர்களுக்கு வேறு கதியில்லை.
இம்மூன்று பிரிவினரும் சமூக விஷயங்களில் ஓரளவு கலந்து பழகி வந்தனர். ஆனால் இம்மூன்று வகுப்பாரை விட பெரியதொரு நான்காம் வகுப்பு இருந்தது. இது தமிழ்நாட்டிலிருந்தும் தெலுங்கு நாட்டிலிருந்தும் வட இந்தியாவிலிருந்தும் வந்த ஒப்பந்த தொழிலாளரும் விடுதலை பெற்ற தொழிலாளரும் அடங்கிய வகுப்பாகும். ஒப்பந்த தொழிலாளர் என்பார் 5 வருஷங்களுக்கு வேலை செய்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்டு நேட்டாலுக்கு வந்தவர். அக்ரிமெண்ட் என்னும் ஆங்கில வார்த்தையின் திரிவாகிய கிரிமித்திலிருந்து கிரிமித்தியர் என்று அவர்களுக்கு பெயர் வழங்கலாயிற்று. மற்ற 3 வகுப்பாருக்கும் இவர்களுக்கும் வியாபார சம்பந்தத்தை தவிர வேறு தொடர்பு கிடையாது. சாதாரணமாக ஆங்கிலேயர் இவர்களை கூலிகள் என்று அழைத்தனர். தென்னாப்பிரிக்கா இந்தியரில் பெரும்பான்மையோர் தொழிலாளி வகுப்பை சேர்ந்தவரானபடியால் எல்லா இந்தியருமே சாதாரணமாக கூலி அல்லது சாமி என்று அழைக்கப்பட்டனர். சாமி என்பது தமிழரின் பெயர்கள் பலவற்றில் விகுதியாக வருவது. இது சுவாமி என்னும் சமஸ்கிருத பதத்தின் திரிபே ஆகும். சுவாமி என்னும் பதம் எஜமானன் என்று பொருள்படுவது. ஆதலின் இந்தியன் ஒருவனுக்கு தன்னை ஓர் ஆங்கிலேயன் சாமி என்றழைப்பதில் ஆத்திரம் ஏற்பட்டால் அவன் சாமர்த்தியமுடையவனுமானால், நீர் சாமி என்று என்னை கூப்பிடுவதில் எனக்கு ஆட்சேபமில்லை, ஆனால் சாமி என்றால் எஜமானன் என பொருள் என்பதை மறந்துவிடுகிறீர், நான் உமது எஜமானன் அல்லவே என்று பதில் சொல்லி வாயடக்க முயல்வதுண்டு. சில ஆங்கிலேயர் இதை கேட்டு வெட்கிப் போவர். மற்றும் சிலர் கோபம் கொண்டு திட்டுவதுடன் சமயம் நேர்ந்தால் அடிக்கவும் அடிப்பர். சாமி என்பது இழிவுபடுத்தும் வார்த்தை என்பது அவர்களின் எண்ணம். அதற்கு எஜமானன் என்று பொருள் கொடுப்பதெனில் அவர்களை அவமதிப்பதாகுமன்றோ? எனவே என்னை கூலி பாரிஸ்டர் என்று அழைத்தார்கள். இந்திய வியாபாரிகள் கூலி வியாபாரிகள் என்றே அழைக்கப்பட்டனர். இவ்வாறாக கூலி என்பதின் உண்மை பொருள் மறைந்து எல்லா இந்தியர்களுக்கும் அது பொதுவானதொரு பட்டமாயிற்று. கூலி என்று அழைக்கப்படும்போது முஸ்லிம் வியாபாரி ஆத்திரமடைந்து, நான் கூலியல்லன், அராபியன் என்றாவது, நான் வியாபாரி என்றாவது கூறுவான். அந்த ஆங்கிலேயன் மரியாதை குணமுள்ளவனானால் அவனை கூலி என்று அழைத்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வான். இந்த நிலைமையில் தலைப்பாகை அணிந்து கொள்ளும் விஷயம் மிக முக்கியமானதொன்றாயிற்று. இந்திய தலைப்பாகையை பிறர் கட்டளையின்படி எடுத்தல் அவமதிப்புக்கு தலை குனிவதாகவே முடியும். எனவே தலைப்பாகையை அறவே கைவிட்டு ஆங்கில முறையில் தொப்பியை அணிந்து கொண்டு விட்டால் அவமதிப்பிலிருந்தும் அது சம்பந்தமான விவரமாக தொல்லைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். ஆனால் அப்துல்லா சேத் இந்த யோசனையை அங்கீகரிக்கவில்லை. அப்படி ஏதாவது செய்தால் பெருந்தீங்கு விளையும். தலைப்பாகைகளே அணிவோம் என்று வற்புறுத்தி வருவோரை காட்டிக் கொடுத்ததாகும். மேலும் தலைப்பாகை தங்கள் தலைக்கு அந்தஸ்தாக இருக்கிறது. தொப்பி அணிந்தால் உங்களை ஹோட்டல் வேலைக்காரனாகவே எண்ணிக்கொள்வார்கள் என்று அவர் சொன்னார். இந்த புத்திமதியில் அனுபவ அறிவும் தேசபக்தியும் கொஞ்சம் குறுகிய நோக்கமும் அடங்கியிருந்தன. அனுபவ அறிவு வெளிப்படை, தேசபக்தி இல்லாவிடில் தலைப்பாகையை அவர் வற்புறுத்துகிறார். ஹோட்டல் வேலைக்காரனை பற்றி அலட்சியமாக குறிப்பிட்டது குறுகிய புத்தியை காட்டிற்று. தொழிலாளி வகுப்பை சேர்ந்த இந்தியர்களில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் என்னும் 3 பிரிவினர் இருந்தனர். கிறிஸ்துவர்கள் முதலில் ஒப்பந்த தொழிலாளிகளாக வந்து கிறிஸ்து மதத்தை தழுவியவர்களின் சந்ததிகள். 1893 அவர்கள் அதிக தொகையினராக இருந்தார்கள். அவர்கள் ஆங்கில உடை அணிந்ததுடன் பெரும்பான்மையோர் ஹோட்டல் வேலைக்காரர்களாக ஊழியம் செய்து பிழைத்து வந்தனர். தொப்பி கூடாதென்று அப்துல்லா சேத் கூறியது இவ்வகுப்பாரை மனதிற்கொண்டேயாம். ஹோட்டலில் வேலைக்காரனாய் இருப்பது இழிவான தொழில் என்று கருதப்பட்டது. இன்றளவும் பலரிடையே இத்தகைய எண்ணம் குடிகொண்டிருக்கிறது. மொத்தத்தில் அப்துல்லா சேத்தின் புத்திமதி எனக்கு உசிதமாகப்பட்டது. நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி பத்திரிகைகளுக்கு எழுதினேன். அங்கு நான் தலைப்பாகை அணிந்திருந்தது நியாயமே என்று வாதாடினேன். பத்திரிகைகளில் இவ்விஷயமான விவாதம் பலமாக நடந்தது. வேண்டாத விருந்தாளி என்று பத்திரிகைகள் எனக்கு பட்டஞ்சூட்டின. இவ்வாறு தென்னாப்பிரிக்கா போந்த சில தினங்களுக்குள் நான் சற்றும் எதிர்பாராத வண்ணம் என் பெயர் நிரம்ப விளம்பரப்படுத்தப்பட்டது. சிலர் என்னை ஆதரித்தனர். மற்றும் சிலர் எனது துணிச்சலை பலமாக கண்டித்தனர். ஏறக்குறைய எனது தென்னாப்பிரிக்கா வாசத்தின் இறுதி வரையில் தலைப்பாகையை நான் கைவிடவில்லை என்று கூறலாம். ஆனால் அங்கு எப்போது எக்காரணம் பற்றி தலைக்கு எந்த அணியையும் அணிவதை விட்டேன் என்பதை பின்னால் விவரிப்பேன். அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம். kadaiosai.com இணையதளம் மூலமாக உங்கள் கருத்துக்களையும் நன்கொடையையும் அளிக்கலாம். இது தீபிகா அருணுடன் கதையோசை.